Hi friends, welcome to Zeenath's World. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி என்னன்னா எக் குருமா தான் பண்ண போறோம். நம்ம சேனல்ல முட்டை குழம்புல இருந்து எக் ரெசிபிஸ் நிறைய பண்ணியிருக்கோம். இது ஒரு சிம்பிளான ரெசிபி, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்ணிடலாம் இந்த எக் குருமாவை. இப்போ நம்ம இதை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். நம்ம இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதுல ஒரு 2 ஸ்பூன் உடைச்ச முந்திரியை போட்டுக்கிறேன். இதை ஃபர்ஸ்ட் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது கூடவே 2 ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க. புளிக்காமல் இருக்கணும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இப்போ அதையும் அரைச்சிட்டு பெரிய தக்காளி ஒரு 2 சின்னதாக நம்ம கட் பண்ணி இந்த மிக்சி ஜாரில் இது கூடவே போட்டு இப்போ எண்ணெய் சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ நான் இங்கே பேனில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி இதில் போட்டுடலாம். இப்போ இதில் வெங்காயத்தை நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இதுதான் இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த எக் குருமாக்கு. அதனால் இந்த மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சு பேஸ்ட்டாக மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயிலேயே 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா ஃப்ரை ஆனோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அதையும் நம்ம எண்ணெயிலே போட்டு வதக்கிடுவோம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, கருகிடக்கூடாது. இப்போ இஞ்சி பூண்டு வாசனை போனவுடனே நம்ம அரைச்சி வச்சோம் பாருங்கள், தக்காளி முந்திரி தயிர் அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம எண்ணெய் படர வச்சிடணும். இந்த பாருங்கள், அந்த தக்காளியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ எண்ணெய் நல்லா படர்ந்து வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் படர்ந்து வந்தால் தான் இந்த ரெசிபியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதில் 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாம் மசாலா வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி திரும்ப மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக விடப்போம். மூடி போட்டு வேக விட்டோன்னா நல்லா மேலே எண்ணெய் படர்ந்துட்டு வந்துடும். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் படர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் பாருங்கள், அந்த வெங்காயம் அந்த மசாலாவையும் இதில் போட்டுடலாம். இதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் எக் குருமாக்கு. நம்ம ஹோட்டலில் வாங்கின முட்டை குருமா மாதிரியே இருக்கும். இப்போது இதையும் நம்ம நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போ நல்லா எண்ணெய் படர ஆரம்பிச்சிடும் பாருங்கள். நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 4 முட்டை வேக வச்சுருக்கேன். அந்த வேக வச்ச அந்த முட்டையை இதில் போட்டுடலாம். அதை நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்துருவோம். இது ரொம்ப நல்ல சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் வாங்குகிற முட்டை குருமா மாதிரியே இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.